கச்சதீவு புனித அந்தோனியார் ஆலயத்திற்கு அருகில் புதிய ஆலயம் ஸ்ரீலங்கா கடற்படையினரின் உதவியுடன் நிர்மாணிக்கப்பட்டு வருகின்றது. ஆலய நிர்மாண பணிகள் நிறைவடையவுள்ள நிலையில் எதிர்வரும் 7ஆம் தேதி புதிய ஆலயம் யாழ்மாறை மாவட்ட ஆயர் ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் அடிகளாரின் தலைமையில் கூட்டு திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டு ஆசிர்வதிக்கப்பட்டு திறந்து வைக்கப்படவுள்ளது. இந்நிலையில் புதிய ஆலய திறப்பு விழாவில் பங்கேற்க தமிழக மீனவர்கள் 100 பேருக்கு அனுமதி வழங்குமாறு இந்திய மத்திய அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுக்கப்பட்டது. எனினும் இந்திய வெளிவகார அமைச்சின் செய்தி தொடர்பாளர் கச்சதீவு புனித அந்தோனியார் ஆலய திறப்பு விழாவில் தமிழக மீனவர்கள் பங்கேற்க முடியாது என தெரிவித்துள்ளார். இது ராமேஸ்வரம் மீனவர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ஆலய திறப்பு விழாவில் தமிழகத்தில் இருந்து பங்கேற்க அனுமதி இல்லை என மத்திய அரசாங்கம் கூறுவது வேடிக்கையானது என மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். கச்சதீவு புனித அந்தோனியார் புதிய ஆலய திறப்பு விழாவிற்கு நாங்கள் அனுமதி கோரி தமிழக அரசிட்ட முறையிட்டிருக்கிறோம். அந்த திறப்பு விழாவில் நாங்களும் கலந்து கொள்ளணும்னு சொல்லி அவங்க மத்திய அரசுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. இதன் அடிப்படையில் வந்து மத்திய அரசாங்கம் எங்களுக்கு போகிறதுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. மிகுந்த வேதனை அளிக்குது. ஏன்னா கச்சதீவு தூய அந்தோனியார் இருநாட்டு மீனவர்களுக்கும் கடலில் பயணம் செய்கிறவங்களுக்கு காவலாகவும் பாதுகாவலாகவும் இருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு கோயில் கட்டி திறப்பு விழாங்கிறது ஒரு கும்பாபிஷங்கிறது எவ்வளவு சிறப்பாக இருக்கும்னு சொல்லி அது எல்லாருக்குமே தெரியும். அந்த நிலையில் வந்து எங்களை போகக்கூடாதுன்னு சொல்கிறது வந்து மிகுந்த வேதனை அளிக்குது. மத்திய அரசாங்கம் பரிசீலனை பண்ணி நாங்கள் குறைந்தது ஒரு 100 பேராவது எங்கள் பாரம்பரிய உரிமையை நிலைநாட்டவாவது, ஏன்னா மீன் பிடிக்கத்தான் எங்களுக்கு உரிமை இல்லைன்னு சொல்லி மத்திய அரசாங்கம் சொல்லிட்டாங்க. இதற்கிடையில் வந்து இந்த திருவிழாவை கொண்டாடுறதுக்காகவது எங்களுக்கு அனுமதி வழங்கணும். கச்சதீவு புனித அந்தோனியார் ஆலய திறப்பு விழாவில் அனுமதி வழங்க மறுக்கப்பட்டால் தடைகளையும் மீறி கச்சதீவுக்கு செல்வோம் எனவும் மீனவர் சங்க தலைவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்த சூழ்நிலையில நீங்க அங்க போக வேண்டாம், அங்க சிறிய ஒரு விழாவா நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான செய்தியை சொல்றாங்க. இலங்கையில உள்ள மீன அதாவது அங்க உள்ள இறை மக்களும் அங்க உள்ள மீனவர்களும் இங்க உள்ள ஒரு 100 பேராவது சேர்ந்து கலந்து இந்த 7ஆம் தேதி அந்த கோயில் திறப்பு விழாவில் கலந்துகிட்டா தான் உண்மையிலே வந்து அது ஒரு சிறப்பா இருக்கு, நல்ல ஒரு திறப்பு விழாவா இருக்கு. இதுல வந்து பாதர் 4 பேரு 4 இராணுவ அதிகாரிகள் சேர்ந்து இந்த திறப்பு விழா நடத்தினா அது திறப்பு விழா கிடையாது, அது வந்து ஒரு இராணுவ ஃபங்க்ஷனாக போயிடும். ஆகையினால மத்திய மாநில அரசாங்கங்கள் இந்த விஷயத்தில் இது வந்து உணர்வு சார்ந்த உரிமை சார்ந்த விஷயம், பக்தி சார்ந்த விஷயம். கடலில் தத்தளிக்கிற மீனவருக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்குற ஒரு கோடி அற்புதருடைய இந்த திறப்பு விழாவிற்கு நாங்கள் கண்டிப்பான முறையில் 100 பேர் போகணும். அதுக்கு எங்களை அனுப்புறதுக்கு உண்டான நடவடிக்கையை மத்திய மாநில அரசாங்கங்கள் துரிதப்படுத்தணும். ஏன்னா கச்சதீவை இலங்கைக்கு தாரை வார்த்தாச்சு, கச்சதீவு பகுதியில் மீன் பிடிக்கிற உரிமையை நாங்கள் இழந்துட்டோம். ஆனால் மிச்சம் இருக்கிறது இந்த கோயில் விழாவில் கலந்துக்கிறது மட்டும்தான். இந்த உரிமையும் நாங்கள் விட்டு கொடுக்குறதுக்கு தயாராக இல்லை. நாங்கள் 100 பேர் வந்து மத்திய மாநில அரசாங்கங்களுடைய அனுமதியோடு போவோம். அனுமதி மறுக்கப்பட்ட போதிலும் கண்டிப்பான முறையில் வர்ற 7ஆம் தேதி இந்த திறப்பு விழாவில் கண்டிப்பாக நாங்கள் கலந்துக்கிறோம். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதேவேளை கச்சதீவு புனித அந்தோனியார் ஆலய திறப்பு விழாவில் பங்கேற்குமாறு தமக்கு யாழ்மறை மாவட்ட ஆயர் இல்லத்திலிருந்து தொலைபேசி மூலமாக அழைப்பு விடுக்கப்பட்டதாகவும் அது குறித்து பரிசீலிக்கப்படுவதாகவும் ராமேஸ்வரம் பங்குத்தந்தை சகாயராஜ் தெரிவித்துள்ளார். கச்சத்தீவு தூய் அந்தோனியார் ஆலய திறப்பு விழாவில் கலந்து கொள்வது தொடர்பாக நேற்று இரவு தொலைபேசி மூலமாக யாழ்ப்பாணம் மறை மாவட்டத்தில் தொடர்பு கொண்டார்கள். முறைப்படியான அழைப்பு அவர்கள் அனுப்பக்கூடிய பட்சத்தில் அது குறித்து பரிசீலிக்கலாம் என்று ஒரு என்பதை அவர்களிடத்தில் தெரிவித்திருந்தோம். ஆனால் நாங்கள் எங்களுடைய மீனவ சங்க பிரதிநிதிகள் கலந்து பேசுகின்ற போது நாங்கள் எடுத்திருக்கக்கூடிய முடிவு என்பது விமானம் மூலமாக கொழும்பு சென்று அங்கிருந்து யாழ்ப்பாணம் செல்லக்கூடிய வாய்ப்பு என்பது கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய மீனவ பிரதிநிதிகள் எல்லோரோடும் சேர்ந்து நாங்கள் ஏற்கனவே மாவட்ட நிர்வாகம் மூலமாக நம்முடைய அரசிடத்தில் கேட்டது போல 100 நபர்களாவது இங்கிருந்து செல்ல வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருக்கிறோம். அதனுடைய அடிப்படையில் செல்வதற்கு மாவட்ட நிர்வாகம் மத்திய அரசு மாநில அரசு அதற்குரிய ஏற்பாடுகளை செய்து தரும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. எனவே ராமேஸ்வரத்திலிருந்து மீனவர்களோடு சேர்ந்து 100 பேர் இங்கிருந்து நாங்கள் பயணம் செய்வதற்கு நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம்.